Cavins Milkshakes, the anytime, anywhere nutritious milk drink. என்ன அம்மா? ஐயோ அம்மா! ஆ! என்னாச்சு? என்ன டவல காணோம்? என்ன? எங்கே டவல்? டவலா? டவல் பீரோக்குள்ள இருக்கும் பாரு. எல்லாம் தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணோம். அது செகண்ட் ரேக்ல இருக்கு. எங்க செகண்ட் ரேக்ல? அடில அடில. அது அது கிடைச்சிருச்சுல்ல. ஐயோ அம்மா, என்னது இது? என்ன பாடி ஸ்ப்ரே? அது தீந்து போயிருக்கும். புதுசா வாங்கி வச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கடையில இருக்க ட்ரால இருக்கு. பாத்தியாடா? பாத்தியா? நீ அவள வீட்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்கேன்னு நினைக்கிற. ஆனா அவ இல்லாம உன்னால எதுவுமே செய்ய முடியல. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. பாத்தியா, அவ உனக்காக ஒன்னொன்னு பாத்து பாத்து செஞ்சு வச்சிருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா வரத்துக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும். நீ அவளை தலைக்கு மேல வச்சு கொண்டாடணும்னு நான் சொல்லல. தரையில போட்டு மிதிக்காதன்னு தான் நான் சொல்றேன். பேசி முடிச்சிட்டீங்களா? இது பாருங்க, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் ஃபைல ஸ்டடி பண்ணணும். அதனால இரிட்டேட் ஆக வேணாம்னு பாக்குறேன். இல்லனா சொல்றது கேளுங்க. நீங்களும் என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க. வேற யாரும் என்னை இரிட்டேட் பண்ணாத மாதிரி பாத்துங்க. புரியுதா? புரியுதுப்பா. சரி, இன்னும் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, நீயும் போ. கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. போறேன், போறேன். ஐயோ, தனியா தான் இருக்கான். இதுதான் சரியான நேரம். அந்த இனியாவை பத்தி கொஞ்சம் ஏத்தி விடுவோம். அப்பத்தான் விக்ரம்க்கு இனியா மேல கோபமும் எரிச்சலும் ஜாஸ்தி வரும். ஏங்க ஏங்க ஏங்க, நில்லுங்க, இங்க வாங்க. மாமா, நீங்க எங்க போறீங்க? விக்ரம பாக்க போறேன். ஏன், அது கூட உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? அது இல்லங்க, அவன் ஏதோ முக்கியமான ஃபைல் பாத்துக்கிட்டு இருக்கான். யாரும் அவனை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நானே அவனை சாப்பிட கூப்பிடறதுக்கு பயந்துகிட்டு இருக்கேன். அவன் உங்க ரெண்டு பேரும் சொல்லிருப்பான் உள்ள வர வேணான்னு. என்னெல்லாம் சொல்லிருக்க மாட்டான். சொன்னா கேளுங்க மாமா, ஏதோ சீரியஸான கேஸா? ஏய், நானே ஒரு போலீஸ்காரன், எனக்கு கேஸ பத்தி தெரியாதா? எங்கிட்டயே சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நான் உள்ள போறத தடுக்கறத பார்த்தா நான் இங்க சவால்ல ஜெயிச்சிருவோனு பயப்படுறீங்க. அதான் விக்ரம் டென்னை நெருங்க விடாம பாத்துக்கிறீங்க இல்ல? இந்த கதையெல்லாம் எங்கிட்ட நடக்காது மாமா. அந்த மாதிரி சீப்பான எண்ணெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இனியா, அவரு அப்படிப்பட்ட ஆள் தானே? அதான் நம்மளையும் அப்படி நினைக்கிறாரு. இவர் துடிக்கிறத பார்த்தாதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அது விக்ரம் தனியா இருக்கிறதுனால அவன் கிட்ட உன்னை பத்தி கோல் சொல்றதுக்கு ஏதோ பிளான் பண்றாரு. இப்ப நம்மளால கெட்டு போச்சுன்னு துடியா துடிக்கிறாரு. ஓ, அப்படி சொல்றீங்களா? அதான் விஷயமா? ஓகே ஓகே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நானும் பாத்துட்டு தான் இருக்க. ரெண்டு பேருக்கு வாய் ஓவரா போச்சு. என் புள்ளைய பாக்க கூடாது சொல்றதுக்கு நீங்க யாரு? ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க, இல்ல கெட்ட கோபம் வரும். ஐயோ,
சொன்னா கேளுங்க மாமா. என்ன சத்தம் இங்க? என்ன நடக்குது? விக்ரம் பாரு விக்ரம், உன்னை பார்க்க விட மாட்டேன்றாங்க. கேட்டான் ஏதோ ஃபைல் பார்த்துட்டு இருக்க, அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னாங்கல்ல அதையும் மீறி தேவையில்லாம இங்க நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க. அது இல்லப்பா. என்ன என்ன இல்லப்பா நொல்லப்பா, அத பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு மேல என்ன? நிம்மதியா ஒரு கேஸ் ஃபைல் படிக்க முடியல இந்த வீட்டு தலை எழுத்து. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் போட்டு வேற மாதிரி. இல்ல இல்லங்க, நீங்க போய் பாருங்க. வேலை செய்யும் போது கேஸ் ஃபைல படிக்க போட்டு நம்மெல்லாம் சொன்னா அவரு கேட்க மாட்டாரு. நாலு திட்டி திட்டி சொன்னாதான் அவரு கேப்பாரு. இப்ப திருப்தி ஆயிடுச்சுல்ல, போங்க போங்க. படிச்சிட போறாரோன்னு நினைச்ச. இனியா, அவன் சாப்பிட வர மாதிரி தெரியல. போய் சாப்பிட கூப்பிடறதுக்கும் பயமா இருக்கு. அத்தை, அதுக்காக இப்படி சாப்பிடாம கண்ணு முடிச்சு வேலை பார்த்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சரி, நீங்க ஒரு பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வாங்க, நான் போய் அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.